நம்பிக்கை துரோகி. இதுதான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகமா தெரிஞ்சதா? பங்கு தரனாக சொல்லி எங்க அப்பாவை நயவஞ்சகமா கொண்டுட்டு உயிரோட இருக்கிறதாக போய் சொல்லிட்டு வந்தீங்களே, இது உங்களுக்கு நம்பிக்கை துரோகமா தெரியலையா? அதுக்கு பதில் நடவடிக்கை ஆயுது. உன் காதலன் ராஜு என்ன, அந்த கடவுளே வந்தாலும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப உன் முடிவு என்ன தெரியுமா? தெரியும். பாம்போட பழகிறவங்களுக்கு பாம்பாளப்பா மரணம்னு சொல்லுவாங்க. அதே போல பல பேரை உட்கார வச்சு இந்த நாற்காலியில நானும் ஒரு நாளைக்கு உட்கார முடியா வருன்னு எனக்கு நல்லா தெரியும். தாகத்தை பத்தி நான் கவலைப்படல, ஆனா அதுக்கு முன்னால நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தமா ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை நிறைவேறிடுச்சு. உங்க இஷ்டம் போல செய்துக்கங்க. அப்பாவிய உன் ஆத்மா சாந்தி அடையாம போகட்டும். Thank you.
அந்த வேன்குள்ள டைம் பாம்பு இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அது வெடிக்கும். நீ என்ன தொடர்ந்து வர போறியா? உங்க அப்பா அம்மாவை காப்பாத்த போறியா? ஒரு அடி எடுத்து வச்ச உன் தாய் தகப்பனும். ஒரு அடி நகர்ந்த நீ க்ளோஸ். ஐயா, ஒரு வினாடி கூட தாமதிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இந்த வேன்ல டைம் பாம்பு வச்சிருக்காங்க, அது எந்த நிமிஷத்துல வெடிக்கலாம். உங்க மகளை கொள்ள கூட்டு ஆசை அவன் கடத்திட்டு போயிருக்காங்க. நான் எல்லாரையும் காப்பாத்தியாகணும். நமது பாரத நாட்டின் பழம்பெரும் கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டும் கலை பொக்கிஷங்களை திருடி வெளிநாட்டாருக்கு விற்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மன்னிக்க முடியாத தேச துரோகிகள். அத்தகைய துரோக கும்பலை தீரத்துடன் பிடித்ததன் மூலம் நமது ராஜு அவர்கள் போலீஸ் இலாக்காவின் பெருமையையே பல மடங்கு உயர்த்தி இருக்கிறார். அரசாங்கம் அவருக்கு தருகின்ற இந்த வரவேற்பு தாய்நாட்டு பற்றுக் கொண்ட எல்லோருக்கும் தருகின்ற வரவேற்பாகும் என்று கூறி இந்த வீர பதக்கத்தை பரிசாக அளிக்கிறேன். கங்கராச்சுலேஷன்ஸ் ராஜு. ராஜு, துப்பாக்கி முனையில ஒன்ன நான் விரட்டிக்கிட்டு இருந்தேன், இப்ப மாலை போட்டு மருமனா ஏத்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.